மத்திய அரசு நாங்கள் முன்பே எச்சரிக்கையை கொடுத்துட்டோம், அந்த எச்சரிக்கையை கேரள அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கிறாங்களே. அதாவது மக்கள் பெரும் துயரத்தில் இருக்கும்போது குற்றச்சாட்டுகளை வச்சு அரசியல் கட்சிகள் மக்களை நையாண்டி பண்ணக்கூடாது. ஆனாலும் கூட ஒரு குற்றச்சாட்டை சொன்ன பிறகு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அந்த அடக்கத்தோடு புரிதலோடு அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து அலர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு அலர்ட் ஒரு நாள் கொடுக்குறீங்க, அல்லது 29ஆம் தேதி இரவு மலைக்கு 30ஆம் தேதி ஒரு அலர்ட் கொடுக்குறீங்க. சரி, இந்த அலர்ட்லாம் வச்சே வந்த மழை அளவையும் வரும் என்று சொன்ன மழை அளவையும் ஒப்பிட்டால் சொன்னதை விட 3 மடங்கு அதிகம் மழை பொழிகிறது. இதனால் ஒரு இடர் வருதுன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுனால அதை தடுக்க முடியுமா, அல்லது உரிய ஏற்பாடுகள் செய்வதனால தடுக்க முடியுமாங்கிறதான் கேள்வி. ஏன்னா இப்போ அமித்ஷா இப்படி சொல்கிறாருல, சொன்னாலே அதுக்கு அலர்ட் ஆயிடணும் அப்படின்னா, பட்ஜெட் விவாதத்தில் ஜான் பிரிட்டாஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு, 4 மாநிலத்துக்கு மட்டும்தான் வெள்ளம் வருமா, பீகார் உள்ளிட்டு 4 மாநிலத்தை மட்டும் குறிப்பிட்டு 11,000 கோடி ஸ்பெஷல் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, மற்ற மாநிலத்துக்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு கொடுக்குற அதே நிதி தான். இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நிதியை தான் கொடுத்தாங்க, புதுசாக நிதி கேட்டால் 1 பைசா தரலை, 6 முறை மோடி வந்தார் தரவே இல்லை, 4 மாவட்டத்தில் மழை வருது, முன்னறிவிப்பு இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கும் உரிய நிவாரணம் கிடையாது, சென்னையில் வெள்ளம் வருது, சென்னைக்கே வந்து பேசுகிறாரு, வெள்ளம் அந்த இடத்த பார்வையிட கூட போக தயார் கிடையாது, இத்தனையும் பேசலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, வந்திருப்பது பேரிடர். ஒரு அரசுக்கு ஒரு முன் தற்காப்புக்கான ஏற்பாடு இருக்கணும். கிளைமேட் ஆக்ஷன் பற்றி மோடி அரசுக்கு என்னங்க பிளானு, என்ன திட்டம்? இல்லை, இப்போ இதை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக, இது நடந்திருப்பது பெரிய பெரும் துயரம், அதை எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொன்னோம், 9 தேசிய பேரிடர் நிவாரண குழு அனுப்பிச்சிட்டோம், நம்மள்ட்ட நவீன எச்சரிக்கை தொழில்நுட்பம்லாம் இருக்குது, நிலச்சரிவு ஏற்படும்னு சொல்லிட்டோம். அப் இவ்வளவும் சொன்ன பிறகும் இவ்வளவு பெருந்துயரம் எப்படி நடக்குதுன்னு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே கேரள அரசாங்கமே 2023 தன்னுடைய 2வது கிளைமேட் திட்டத்தை அறிவிக்குது. அதில் வந்து வயநாடுங்கிறது ரொம்ப முக்கியமாகவே பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி, பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களாங்கிறது ஒரு அரசுக்கு மெக்கானிசம் இருக்குது, என்ன சூழல் வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போது கேரளா கிளைமேட் பிளானில் தெளிவாக சொல்லுது, நாங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்குறோம், உள்ளாட்சிகள் உட்பட அதிகாரம் அளிக்கிறோம், ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி சூழலியல் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு உள்ளாட்சிகளிலிருந்து மேல் வரை திட்டமிடுகிறோம், ஆனால் நிதின்னு ஒரு பிரச்சனை வருது, அதையும் ஒன்றிய அரசுக்கு எடுத்து சொல்கிறோம். ஏன்னா ஜான் பிரிட்டாஸ் கேட்டிருக்காரு, ஒன்றும் இல்லை, போன முறை வெள்ளம் வந்தபோது